ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மயுகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். கேட்டுட்டு நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகள்லாம் கேட்குறேன். ஓகே, வாங்க கதைக்கு போகலாம். இது வந்து ஒரு கருமியுடைய கதை. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அதில் வந்து கணவன் வந்து பயங்கரமான கஞ்சம். அவர் வந்துட்டு நிறைய பணம்லாம் வந்து சேர்த்து வைப்பார். அதை வந்து எதுவுமே வந்து செலவாகக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய வந்து சேகரித்து மட்டும் வைப்பார். அவர் எதுக்கு பணம் சேர்க்குறோம் அப்படின்றதே தெரியாமல் அவர் வந்து அவரோட வாழ்க்கையை முடிகிற அந்த ஸ்டேஜ்க்கு வந்து வரச்ச அப்போவும் அதை யாருக்கும் கொடுக்கவும் மனசு வரல. அவருக்கும் அவர் செலவு பண்ணிக்கல, யாருக்கும் கொடுக்கவும் மனசு வராமல் அவர் சாகக்கூடிய அந்த தருவாயில் வந்து அவங்க மனைவி கிட்டே வந்து சத்தியம் கேட்குறாரு. நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த பணத்தெல்லாம் வந்து நான் வந்து அனுபவிக்காமையே வந்து இறந்து போகிறேன். நான் வந்து இறந்ததும் இந்த பணத்தெல்லாம் வந்து என்னுடைய சவப்பெட்டியில் வச்சு என் கூடவே வந்து புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து சத்தியம் கேட்குறாரு. உடனே அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ரொம்பவே வந்து நேர்மையான நல்ல மனைவி, அவங்களோட வாக்கை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அதே மாதிரியே வந்து அவர் வந்து ஒரு நாள் வந்து இறந்துடுறாரு. இறந்ததும் வந்து அவங்க மனைவி வந்து அவர் கூடவே வந்து இதை வச்சு புதைச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஒரு பையன். உடனே வந்து அதே மாதிரியே வந்துட்டு செஞ்சிட்றாங்க. உடனே அந்த அவரோட மனைவியோட தோழி வந்து கேட்குறான், உன்னோட கணவனுக்கு தான் அறிவில்லை, உனக்கும் இப்படி அறிவில்லாமல் போகும்னு நான் நினைக்கல, நீயும் வந்து அந்த பணத்தை வந்து உள்ளே வச்சு புதைக்க சொல்லிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அவங்க மனைவி, அவர் சேமித்த பணம் எல்லாத்தையும் நான் போய் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து போட்டுட்டேன், போட்டுட்டு அவர் என்கிட்ட கேட்டபடி நான் அவருடைய பணம் எல்லாத்தையும் ஒரு காசோலையில் எழுதி அவருக்கு அந்த பையில் வச்சு அவர் கூடவே வந்து புதைக்க சொல்லியிருக்கேன். அவர் கேட்ட மாதிரியே அவரோட பணம் எல்லாத்தையும் நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன். அவர் வேணும் அப்படின்னா அவர் அங்கே போய் அதை கொடுத்து அதை காசாக மாற்றி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். எஸ் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சமாச்சும் புத்திசாலித்தனத்தோடு நடந்து அவங்களுக்கு அவங்க கொடுத்த வார்த்தையும் காப்பாற்றின மாதிரி ஆகிடுச்சு, காசும் தப்பிச்சிருச்சு. அப்படியே புத்திசாலித்தனமாக வாழ்ந்துக்கணும். ஓகே, நாளைக்கு உங்கள் எல்லோரையும் வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கலைசிலி. டாடா, பை பை சிலி.